ஆக ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அன்றைக்கி இதுவரைக்கும் பாக்கல ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் வர இருக்கும் மாணவ நிதியமைச்சர் சொன்னாங்க காம்பன்சேஷன் வர இருக்கும் ஆனால் அவங்களுக்கே தெரியும் ஆக்டில் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது ஆனால் செஸ் போட்டு செஸ்ஸில் இருந்து தான் கொடுக்க முடியும் அந்த செஸ் போடுறதுக்கு இப்போ கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால் எதுவும் பார்க்கியிருந்தால் செஸ்ஸில் தான் பார்க்கிருக்கு தவிர ஜிஎஸ்டி வந்து காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது அது சட்டம் இருக்குங்கிறது அமைச்சருக்கும் அதில் தெரியும் மாணவப் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள் நீண்ட காலம் அரசியலில் இருந்திருக்கிறார் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது நான் கேட்குறதுக்கு ரெண்டு மூணு கேள்வி அதாவது சட்டப்படி அவரும் ஏற்றுக்கொள்கிறார் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சட்டம் உருவாக்கும் போது ஐந்து வருடத்துக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு பதினாலு சதவிகிதம் உயர்வு வரவில்லையோ அதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினால் செஸ்ஸில் கூட்டப்பட்ட நிதியை வைத்து திருப்பி கொடுப்போம் என்று சொன்னார்கள் உண்மை நான் சொல்கிறது அந்த செஸ்ஸில் கூட்டப்பட்டு கொடுக்க தேவைப்படாத முதல் மூணு வருடங்களில் இருந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடியை ஏன் ஒன்றிய அரசு அதிலேயே நிலுவையில் விட்டுவிடாமல் ப எடுத்துக்கொண்டது அப்போ செஸ்ஸுக்கும் பொது கணக்குக்கும் ஒரு செவரு மாதிரி இருந்து இதுலேருந்து அதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் நாளைக்கு சொல்லலாம் அதுலேருந்து இதுக்கு போட மாட்டேன் நீங்கள் இதுலேருந்து எடுத்த வரலாறு இருக்கும்போது கூடுதலாக இருந்த செஸ்ஸால் கூட்டப்பட்ட காம்பன்சேஷன் கொடுக்க தேவைப்படாத கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி இருந்ததை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ ஸ்டில் பணம் இல்லை கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இது ஒரு கூட்டாட்சி நாடு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லாத இடத்தில் பணத்தை க கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்கள் ஒத்துழைப்போடு நான் பெருந்தன்மையோட ஒன்றிய நிதியமைச்சர் எங்களோட இணைந்து பணியாற்றுகிறார்கள் எந்த குறையும் நான் சொல்லவில்லை அதற்கு மேல் சொல்கிறேன் இன்றைக்கு அங்கே டெல்லியில் இருக்கிற ஒன்றிய நிதி செயலர் நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு சோமநாதன் அவர்கள் நன்னாக படித்தவர் எல்லாம் தெரிந்தவர் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் கேள்வி எது பொறுப்புடன் செய்கிற செயல் சட்டப்படி பதினாலு சதவீதம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும்னா இன்றைக்கு அந்த நிதி இல்லை என்றால் முதல்ல இதுக்கு இது சொல்லுவோம் ப்ரோசிக்ளிக்கல் ரிஸ்க் இது வேறு வேணாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் கேள்வி அதை எப்படி திருத்தப் போறீர்கள் நீங்கள் மாநிலங்களை வந்து நீங்களே போய் கடன் எடுத்து பண்ணிக்கிங்கன்னா அப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு சட்டத்துக்கு என்ன கனம் ஒரு இடை கஷ்ட காலத்தில் செல்லாது பாக்கி காலத்தில் நாங்கள் செல்வோம் செலுத்துவோன்னா இது சரியில்லை இந்த கருத்து தான் நாங்கள் சொன்னோமே தவிர இணைந்து எந்த வகையில் மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த அளவுக்கு ரெண்டு அரசாங்கக்கும் பிரச்சனை வராது என்ற அளவில் தான் நாங்கள் செயல்படுறோமே தவிர இது வந்து நாங்கள் கணக்கில்லாமல் குற்றச்சாட்டு சொல்லவில்லை